பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வார ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் நான் உங்களுக்கு கட்டண சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம் இணைச்சிட்டு நூலிலிருந்து வாசகம் இஸ்ரேலரே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுங்குங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிற்று சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம் அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அவற்றை பின்பற்றுங்கள் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்களிடங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவு விளங்கும் இந்த நியமங்களை கேள்வி அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளைக் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளே இவற்றைப் போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் யாதாகிடும் உண்டா இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் இறைவார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள் திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான பிண்டக தந்தையிடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிகழல்ல தம் படைப்புக்கள் நாம் முதற்கணிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈஞ்செடுக்க அவர் விரும்பினார் உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமிருந்து உங்களை ஏமாற்றிக் வேண்டாம் அதன்படி நடக்கின்றவர்களாயும் இருங்கள் தந்தையாம் கடவுளின் பார்வையின் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு யாதெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரை படையாதபடி தம்மை காத்து கொள்ளுவதும் ஆகும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு நற்செய்தி வாசகம் நீங்கள் கடவுளின் கட்டணைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் மார்கெழுதிய தூயினற்ற இதிலிருந்து வாசகம் ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபினை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்ற அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபு இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசீயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபு படி தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர் அதற்கு அவர் சாடர்கள் வீடக்கார்டர்களாகிய உங்களை பற்றி எஸ்ஆயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளேயே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பறத்தன்மை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயன் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயவனாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்